நம்ம வேலவன் ஸ்டோர்ஸ் வந்து நார்த் உஸ்மான் ரோட் டி நகரில் இருக்குது. ப்ரைஸ் குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்துட்ருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்களும் வந்து மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த யூடியூப் விஷயமாக சொன்னாங்க, நான் ரீசனாக என்னை நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கடந்த ஒரு 6 மாதமாக படுத்த படுக்கையாக இருந்தேன், என்னைய பல தடவை கொண்டுட்டாங்க. கொன்று 10 நிமிஷத்தில் பாடி வருது, அரை மணி நேரத்தில் தூக்க போகிறாங்க, குடும்பம் கதறி அழுகிறது, இதோ ஆஸ்பத்திரியில் இருந்து கிளம்பி விட்டது பாடி அப்படின்லாம் போட்டேன். யோசிச்சு பாருங்களேன், அதாவது மற்றவர்களை மகிழ்விக்கும் ஒரு கலைஞனை மனசு நோகிற மாதிரி எழுதுனா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், என் வீட்டில் எத்தனை நாள் அழுதுருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் எப்பயுமே நான் அங்கே அதை வெளியே காமிச்சுக்கிட்டதே கிடையாது. நம்மளால் திரும்ப அடுத்த இன்னிங்ஸ் வர முடியும். அது ஒரு சில யூடியூபர்ஸ் தான், நான் எல்லாத்தையும் சொல்ல வரும்போல ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து அவங்களுக்கு நேரம் காலம் இல்லாமல் சும்மா உட்காந்துருக்குமே என்னத்தையாவது ஒரு தலைப்பை போட்டு விட்டு உள்ளே இப்போ கூட வந்து இந்த மாநாட்டுக்கு போய் பெர்ஃபார்மெண்ட்டு வந்து போட்டிருக்க தலைப்பு ரோபோ சங்கர் மாநாட்டில் என்ன செய்தார் தெரியுமா அப்படின்னா பட்டக்குன்னு போட்டு வந்து அதை பார்க்குறான். உள்ளே நான் வாட்டுக்கு ஓரமாக உட்காந்து ட்ரிம்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன், அதை போட்டு விட்டு அந்த மாதிரி தலைப்புலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தலைப்பு. உண்மையிலே நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் வாழ்க்கையில் அந்த ஒரு 6 மாதம் எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக் கொடுத்தது தனிமையில் இருந்தப்போ தான் தெரிஞ்சது. அதனால் என்னையை நானே கான்ஃபிடென்ட்டோடு தேர்த்திக்கிட்டு என் வீட்டில் வந்து டிக்டாக் பண்ணிக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு வந்து ஜிம்முக்கு போகிற வீடியோ சிலம்ப சுற்றுற வீடியோ இப்படி எல்லாத்தையும் போட்டு இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது உண்மையிலே பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான். நீங்கள் இல்லைன்னா இந்த மேடையில் இன்றைக்கி நான் அவ்வளவு கம்பீரமாக என்னால் நிற்கவே முடியாது. அதற்கு காரணம், முக்கிய காரணம் ஒரு பகுதி நீங்கள். ஏன்னா அதை பார்த்து தானே கேட்குறாங்க, என்ன ரொம்ப என்ன இன்னும் முடிஞ்சிருச்சுக்கணும்னு நினச்சேன், பரவாயில்லையே அப்படி ஏன்ட்டே கேட்குறேன் ஒருத்தேன், என்ன முடிஞ்சிருச்சுக்கும் நினச்சேன் போன வாரமே, பரவாயில்ல வந்துட்டீங்களே, ஆனால் இப்படி வந்து நிற்பீங்க எதிர்பார்க்கலையே அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது தான். ஸோ அதனால் ஒரு சில யூடியூபர்ஸுக்கு மட்டும் அதை நான் சொல்லிக்கிறேன், மனசு நோகாமல் கொஞ்சம் எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்து அவசரத்தில் ஒரு எமோஷனில் சில வார்த்தைகள் பேசுகிறது தான், பட் அதை மையப்படுத்தி அதை மட்டுமே வந்து மெயினாக வச்சு எழுதாமல் மற்ற எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். எத்தனை மேடைகள் பார்த்துருக்கோம், எத்தனை பேர்த்த சிரிக்க வச்சுருக்கோம், உலக நாடுகள் சுற்றியிருக்கோம். நம்ம இன்றைக்கி ஒரு படுத்த படுக்கையாக இருக்கும்போது ஒரு அதுவும் குறிப்பாக ஒரு நகைச்சுவை கலைஞனுக்கு அந்த மாதிரி நடக்கும்போது அதை வந்து கைகொட்டி சிரித்து அதை ஒரு தலைப்பாக போட்டு இவன் சாக மாட்டானா இவன் எப்போ சாவான் அப்படின்லாம் டைட்டில் போட்டு அதை ஒவ்வொரு நாளும் இரவு வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது அவங்கவுங்க குடும்பத்துக்கு நடக்கும்போது அதை தெரியும். பட் அதை தாண்டி ஜெயிச்சு வந்து செகண்ட் இன்னிங்ஸில் நான் வந்து நிற்கிறேன். ஒரு சில பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சு, இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு நல்ல எக்ஸசைஸோடு நீங்கள் பார்த்தாலே தெரியும். அடுத்து வரக்கூடிய படங்கள் பேசும், நான் பேச விரும்பல அதற்கான படங்கள் பேசும். அதற்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்த ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லிட்டு மாப்பிள்ளிட்ட வந்து இப்போ படத்துக்கு வரேன். நான் மாப்பிள்ளிட்ட நீங்கள் படம் பார்க்கும்போது படத்தில் பேசுகிற வாய்ஸ் வேறு, ஆனால் மாப்பிள்ளிட்ட நீங்கள் பேச நீங்கள் தனியாக ஃபோனில் பேசுனீங்கன்னா அவருடைய வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பெக்யூலியராக இருக்கும். ஏன்னா இப்போ போகிற மேடையில எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ரெஸ் மீட்லாம் பார்க்கும்போது. சமீபத்தில் இப்போ தான் அண்ணன்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஒரு 7-8 ப்ரெஸ் மீட்டில் சிரிக்கிறாங்கப்பா, எல்லோரும் கை தட்டுறாங்கப்பா, நான் ஏதாவது ஜோக் சொன்னா அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பேனாவை மட்டுமே கையில் பிடித்து கொண்டு வந்த அன்பு சகோதரி இன்றைக்கு ஒளி வாங்கி கையை பிடித்து எந்த ஒரு இசை வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் நானே அதை நான் வந்து தொகுப்பாளியாக இருப்பேன், அதற்கான வழிப்பணத்தை நான் வாங்கிக் கொள்வேன், அதுக்கு நானே விமர்சனம் செய்வேன் என்று ரொம்ப அழகாக விமர்சனம் பண்ண வந்து கம்பெனி பண்ணுற உண்மையிலே ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆங்கர் பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்களோ அப்படி பண்ணுறாங்க. முதல்ல கவிதா மேடத்துக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்கு அவங்க பேசுகிறது, அவங்களுக்கு பெரிய நன்றி. மாப்பிள்ளைகிட்ட பேசும்போது எப்படி இருக்கும்னா ஜென்ரலாக பேசும்போது மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க, இப்போ நம்ம டோன் எவ்வளோ லவுடாக இருக்கு, என்ன நான் இங்கே தான் இருக்கேன், ஆ
என்ன போயிட்டு இருக்கேன் என்னம்மா? இல்லை அப்பெல்லாம் ஷூட்டிங் எங்கே போகிறீங்க? இங்கே எந்த ஊர்? ஷூட்டிங் இப்போ தான் முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ சாப்பிட்டு அப்படியே பணக்கணும். இல்லை அப்பெல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையா? என்னத்து மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கேன். நாங்கள் மீன் குழம்பு சாப்பிட்டு இப்படி படக்க வந்து திரும்ப காலம் 6 மணிக்கு. ரொம்ப நன்றி பாப்பில. இல்லை பேசிக்கிறோம் விட்டுருவேன். அந்த மாதிரி அதே மாதிரி அன்பு சகோதரர் சவுந்தர் வீட்டுக்கே வந்து இயக்குனரோடு வந்து கண்டிப்பாக அந்த நிகழ்வுக்கு வரணும். நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற எல்லாருமே சினிமா நான் இந்த படத்தில் இல்லை. இப்போ நிறைய நான் நடிக்காத படத்துக்கும் எதுவாக இருந்தாலும் என்னை மதித்து கூப்பிட்றவங்களுக்கு எங்கே இருந்தாலும் நான் போயிடுவேன். ஏன்னா மதித்து கூப்பிட்றவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுத்துடணும். அதில் எப்பயுமே நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். அந்த விதத்தில் வீட்டுக்கு வந்து அழைப்பு கொடுத்தாரு. அவர் கேட்ட மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர்கள்னா சூப்பர் ஸ்டாரும் பாரதி ராஜா அப்பாவும் கேட்டார்ன்ட்ட கண்டிப்பாக வந்து. ஏன்னா மண்ணுக்கும் மக்களுக்கும் இல்லாத ரிலேட்டிவா அப்படின்னு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய தமிழர் ரஷ்ய பெருமக்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, கிட்டத்தட்ட 40 வருஷம் துடிக்கும் கரங்கள் முடித்து இன்றைக்கி அதே டைட்டிலில் வந்துட்டு தம்பி விமல் பண்ணுறார் அப்படி சொன்னால் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, இப்படி இருக்கும், இந்த மாதிரி வந்திருக்கும், ஃப்ரேம் இப்படி வச்சுருப்பாங்க அப்படின்லாம் பார்த்தேன். பத்திரிகை ட்ரெயிலில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு டெஃபினட்டாக அந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகும். வந்து வந்து டெபியூ டைரக்டருக்கு ஒரு பெரிய லைஃபு, ப்ரொடியூசருக்கு பெரிய லைஃபு கிடைக்கும்னு சொல்லி வந்து விமலுக்கும் சரி பெரிய படமாக இருக்கும். அடுத்தடுத்த விமல் அடுத்த மீண்டும் நானும் விமலும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறோம். டெஃபினட்டாக அதை பார்க்க போகிறோம். நானும் சொன்னது ரோபோ சங்கரை சொன்னேன். நான் உண்மையில ரொம்ப சந்தோஷம், மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி அப்பா பாரதிராஜ் அப்பா வந்து இப்போ சவுந்தர பற்றி பேச போகிறாரு. தமிழ் மக்களே, உங்களை பாசத்திற்கு பாரதராஜா பேசுகின்றேன். கிராமத்து காட்டின் சூந்தங்களின் மூத்திரியாத குயிலும் லைத்து கிடந்த இந்த பாரதிராஜா இன்னைக்கு வித்தியாசமான கோணத்தில் நான் படப்பிடிப்பு தளத்திற்கு கேமராவை எடுத்து செல்வதில்லை. கேமரா கலைஞன் கண்ணனுடைய கண்களை மட்டும் எடுத்து செல்வன். அவன் பிடிப்பான் அந்த மாதிரி ஃபோக்கஸ். ஏன்னா வந்து 16 நிலை படத்து பண்பு கமல்ஹாசன் வந்து பெரிய ஸ்டார். அப்போ வந்து ஒரு கோமணத்தை கட்டினாருன்னா இறங்கி நடிச்சார் அவர். அந்த மாதிரி வந்து மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு டைட்டில் வச்சு சவுந்தர வச்சு நான் ஒரு படம் எடுக்கலான்ட்ருக்கேன். டெஃபினட்டாக திட் வாஸ் தண்டன் மை ஹார்ட். ஏன்னா வந்துட்டு அந்த அந்த உணர்வு இருக்கு அந்த மண்ணு பார்க்கணும். அந்த டெல்டா மாவட்டத்தில் தான் ஷூட்டிங் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே டெல்டா மாவட்டத்துக்கு வரணும். உங்கள் எல்லாத்துக்குமே இப்போ இங்கே இப்போ எப்படி பொதுவாக வந்துட்டு ஃபங்க்ஷன்னால் வந்து என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ உங்களுக்கெல்லாம் வந்து கரும்பு இந்த புல் இதெல்லாம் வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்து உங்களை பிரமாதமாக கிராமத்து வேட்டி செட்டையோட மண் வாசனையோட மாட்டு வண்டியில் ஆடியோவை கட்டி அந்த மாதிரியான ஒரு இப்போ வந்து ஒரு ஆடியோ இசை வெளியீட்டுகளாக நடந்துன்னு சொல்லி தம்பி சொல்லியிருக்கேன். அதை டெஃபினட்டாக நான் வந்து பண்ணித்தரேன் தம்பி தம்பிக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி. இந்த படம் வந்து துடிக்கும் கரங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைட்டில், சூப்பர் ஸ்டார் அவர்கள் நினச்ச டைட்டில், ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு நினச்சி வாழ்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல்.